நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜோதியள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்தான் இரட்டை இலை. இவருடைய மனைவிதான் பைரவி. இவருடைய கணவன் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு குமரன் மற்றும் லோகேஷ் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த வழக்கறிஞரான முனுசாமி என்பவருக்கும் சில வருடங்களாகவே வழிபாதை சம்பந்தமாக தகராறு இருந்து வந்துள்ளது. கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பாலக்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில்தான் இன்று பைரவி தற்கொலை செய்து கொண்டதாக பாலக்கோடு காவல்துறையினருக்கு தகவலும் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பெண்ணின் சடலம் ஆசிட் ஊற்றி இடுப்பு பகுதிக்கு மேல் முற்றிலுமாக எலும்புகள் உருகுலையும்படி அழிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர், வட்டாட்சியர், தடவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். இந்நிலையில்தான் ஊர் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வழக்கறிஞரான முனுசாமி தான் பைரவியை ஆசிட் ஊற்றி எரித்து கொன்றுள்ளார் என்றும், எனவே முனுசாமியை கைது செய்யும் வரை சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்ற அனுமதிக்க மாட்டோம் என வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்வதில் சிக்கலும் ஏற்பட்டது. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக துணை காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்ததன் பேரில் அதனை ஏற்று பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தையும் கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக உடலை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் பெண்ணின் மரணம் குறித்து பாலக்கோடு காவல்துறையினர் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து வழக்கறிஞரான முனுசாமியை விசாரித்து வருகிறார்கள். இதனால் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது.